ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெல்கம் டு த வீடியோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த ஐந்து மலை கோயிலை பற்றியும் பார்ப்போம் ஆமாங்க நீங்கள் ட்ரக்கிங் போகிறதுக்கு சரி சும்மா நீங்கள் ஒரு வழிபாட்டு தளத்தை பா பார்க்கணுன்னாலும் சரி மலையில் ஏறி போகிறக்கு ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட்டு ஃபீலிங்கான ஒரு ஐந்து மலைக்கோயில் பற்றியும் பார்ப்போம் ஆமாங்க நீங்கள் இந்த கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஐந்து கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் ஃபீலிங் கிடைக்கணுன்னு நண்பா சரிங்களா ஆமாங்க பார்க்குறக்கு கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருக்குது ஸோ சிறப்பாகவும் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக இந்த ஐந்து கோயிலை பற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஐந்து கோயில் எந்த கோயிலுக்கு போய் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் எங்க பாக்கறன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா ஆமாங்க இந்த ஐந்து சிறந்த ஐந்து கோயில பத்தி நம்ம ஐந்து மேல் வெறித்தனமான கோயில் தாங்க நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாக்கல உங்களுக்கு கடல் பக்தி அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணலாம் கண்டிப்பா சொல்றேன் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது வியூரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா சப்ஸ்கிரைப் கூட பில்லட்னு அதை யாரு கொடுக்க மறந்தாதீங்க அப்போ நான் போடுற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களுக்கு கூட சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி கிடைக்கும் உங்க மொழி கிடைச்சா அப்படி சப்ஸ்கிரைப் பில் பட்டன் ஆளு கொடுக்க சரிங்களா சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் என்ன கோயிலை பற்றி பார்க்கலாம்னா சதுரகிரி மலை கோயில் ஆமாங்க இது எங்கே லொகேட்டாக ஆயிருக்குன்னா மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சதுரகிரி கோயில் அப்படின்னா சுந்தர மகாலிங்கம் அந்த கோயிலில் அன்பாக இன்னொரு வேறுபாடு இருக்குது சரிங்களா இது மதுரை மாவட்டத்தில் லொகேட்டாக இருக்குது சரிங்களா இந்த கோயில் வந்து சிவனுக்கு உகந்த நாளில் கண்டிப்பாக பக்தர்கள் அதிகமாக வருவாங்க நீங்களும் அந்த நாள் வழிபடலாம் சரிங்களா அதாவது இந்த மகா சிவராத்திரி ம சிவராத்திரி அதே மாதிரி தைய தைப்பூசம் தை அமாவாசை சித்த இது மாதிரி உங்களுக்கு ஆடியமாவாசை இதுமாதிரி உகந்த நாளில் சரியான பக்தர் கூட்டம் வரும் நீங்கள் அந்த நாள் விசிட் பண்ணிங்கன்னா அந்த கோயில் செம்மையாக இருக்குதுன்னு பார்த்து சரிங்களா ஆமாங்க சதுர சதுரகிரி மலை கோயில் இது வந்து இந்த கோயிலுக்கு அந்த மலையில் ஐந்து கோயில்கள் உள்ளன சரிங்களா ஆமாங்க இந்த கோயில் ஐந்து கோயில்கள் உள்ளன ஐந்து கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் இருந்தால் சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த சதுரகிரி மலை கோயில் இது கொஞ்சம் நீங்கள் மலை ஏற்றதுக்கு கொஞ்சம் கரடம் மூடாதே இருக்குது சரிங்களா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வழிபடல சரிங்களா இந்த மலையில் நிறைய மூலிகை செடி இருக்குது அதே மாதிரி இயற்கையான காற்று இருக்குது நீங்கள் வரைய கடவுளை தரிசித்தாப்பிலும் இருக்குது நீங்கள் ஒரு இயற்கையான க சுற்றுச்சூழல் மிகுந்த காற்றை வந்து வா சுவாசித்தாப்பிலேயும் இருக்குது சரிங்களா அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு ரில ரிலாக்ஸ் ரிலீஃபாக கிடைக்கும் நண்பா அந்த மலை கோவில் போனீங்கன்னா சரிங்களா சிவனா வழிபட்ட அவளும் இருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழல் மிகுந்த காட்ரஸ் வாட்ச் வாசித்த அவ்வளவு சரிங்களா நீங்கள் கண்ட கண்டிப்பாக போய் பாருங்கள் புது ஃபீல் தரும் சரிங்களா அடுத்த கோயிலை கோயில் பற்றி பார்க்கலாம் சரிங்களா நான் சிம்பிளாக சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் விஷ் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஃபீல் தரும் சரிங்களா நான் எல்லாத்தையும் உடைக்க விரும்பல அது மாதிரி பேச பேசவும் விரும்பல சரிங்களா அடுத்தது என்ன கோயில் பற்றி பார்க்கலாம்னா தலைமலை சஞ்சீவிராயர் கோயில் அவங்க இதைங்கிட்ட இருக்குது திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆமாம் திருச்சி கிட்டேயே அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சரிங்களா இது வந்து தலை தலை போன்ற ஒரு மலை மேலே உச்சியில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அது பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் எப்படி வந்துச்சுன்னா இந்த லட்சுமணன் ராவணனுக்கு ஃபோர் நடக்கும்போது லட்சுமணன் வந்து உடம்பு சரியில்லாமல் இதுவா இல்லாத போது அந்த சஞ்சீவி மலை தூக்கிட்டு வரும்போது அந்த மூலிகை காத்துனால வந்து லட்சுமணன் வந்து குணம் அடைஞ்சிட்டார் அந்த மகிழ்ச்சியில் இந்த மலை தூக்கி வீசு அந்த சஞ்சீவ் மலைத்துக்கு வீசும்போது விழுந்த ஒரு சிறு துண்டு தான் இந்த தலை மலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது சரிங்களா அம்மாங்க சஞ்சி மலையிலிருந்து விழுந்த ஒரு சிறிது சிறிய து துண்டு தான் இந்த தலைமலை சரிங்களா இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு அடி சூர துரராமிஞ்சிருக்கு சரிங்களா இது வந்து ஒரு பெருமாள் கோயில் இங்கே வந்து கிரிவலம் அதாவது இந்த மலையை சுற்றி இந்த ஒரு ஒரு இதாகட்ட இருக்குது ஒரு மண்டபமாட்டம் இருக்குது அதை சுற்றி கிரிவலம் ஒரு நாலஞ்சு பாதியில் கிரிவலம் நடப்பாங்க அதில் வந்து நிறைய பேர் நடந்தவும் இருக்காங்க நடந்து கீழே விழுந்து இறந்தவும் இருக்காங்க சரிங்களா அம்மா விழுந்தா அடுநாள் மூணு நாள் கழிச்சா எடுப்பாங்க சரிங்க அசால்ட்டாக நடந்த வீடியோ யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அசால்ட்டாக ஒரு நடப்பாக கீழே விழுந்துருவா அதெல்லாம் வந்து கடவுள் பக்தி உள்ளவங்க அப்படி அசால்ட்டாக எதுவுமே நம்ம நடக்க மாட்டோம் அது அசால்ட்டாக நடந்து இறந்துட்டு போயிட்டாங்க அதனால் அந்த கிரிவலை மட்டும் தடை செஞ்சுட்டாங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த கோயிலையும் சரிங்களா அடுத்தது என்ன மலை பற்றி பார்க்க போறேன்னா பருவதமலை இது இது எங்கே இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓகேட்டாக இருக்கு ஆமாங்க இது வந்து சிவன் வந்து முதல் முதலாக ஆகத்திலிருந்து பதி கால் பதித்த இடம் வந்து இந்த பருவதமலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பருவதம் என்றால் மலை மலைகளுக்கெல்லாம் மலை இந்த பருவதமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஆமாங்க இது வந்து நாலாயிரத்தி அடி வந்து தூரம் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து கடப்பாறைப்பாறை காமி கம்பீரப்பாறை அகாய் பாதை அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு சரிங்களா ஆமாங்க இது வந்து ரொம்ப கூத்து சிங்கூத்தாக ஏற வேண்டிய ஒரு மலை தாங்க இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கு சரிங்களா ஆமாங்க இந்த பர்வத மாலை வந்து சிவன் அதாவது மல்லிகா மல்லிகை மல்லிகார்ஜுனர் அந்த கோயில் உள்ளது சரிங்களா அந்த பசு அதாவது பருவதமாலையிலேருந்து மல்லிகார்ஜுனர் அந்த கோயில் உள்ளது சரிங்களா அதாவது சிவன் கோயில் தான் உள்ளது சரிங்களா ஆமாங்க இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது படிகள் ஏறி அப்புறம் அதுக்கடுத்து வந்து நீங்கள் அந்த க கம்பீரப்பாறை கடப்பாறைப்பாறை இது மாதிரி அகாயப்பாடி இது மாதிரி எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வந்து சிவனரிசிக்கிறாப்புல இருக்குது சரிங்களா ஆமாங்க இது வந்து ஒரு இந்த ஒரு ராணி குளிக்கிறக்காக ஒரு ஸ்விமிங் ஃபூல் அது மாதிரி எல்லாமே கட்டியிருக்கு ஒரு சிறப்பான கோயில் தான் ஆனால் அந்த கோயிலை வந்து கட்டுறக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எல்லாம் அந்த சரிங்களா அந்த கோயில் கட்டுறதுக்கு இது வந்து பக்தர் வருவாங்களா அவங்க கிட்டே சிமெண்ட் மூட்டை எல்லாமே கொடுத்து கொண்டு வர சொல்லுவாங்க அப்புறம் வந்து அப்படி கட்டப்பட்டதா இது சரிங்களா ஆமாங்க நம்ம பக்தர்கள்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாருமே ஹெல்ப் பண்ணி கட்டப்பட்டதா அந்த கோயில் சரிங்களா இந்த மலைக்கு வந்து பௌர்ணமி நாளை தவிர மற்ற எந்த நாளும் மாலை அஞ்சு மணிக்கு மேலே அவளை ஏற கலவு கிடையாது சரிங்களா அதாவது பௌர்ணமி நாள் மட்டும் வந்து அஞ்சு லைட் நைட் ஃபுல்லாக எரிக்கலாம் இல்லை பட் பக்தர்கள் நிறைய வரனால ஏற சொல்லிடுறாங்க மற்ற போதில் வந்து இங்கே வந்து கஞ்சாய் தண்ணியிலலாம் அடிப்பாங்க அதனால் வந்து அளவு கிடையாது சரிங்களா ஆமாங்க அதனால் பௌர்ணமி நாள் மட்டும் கூட்டமாக போய்க்குங்க தனியாக அல்லப் போக்காதின் செரிக்கலாம். அடுத்தது என்ன மலை பற்றி பார்க்க போனால் வெள்ளிங்கிரி மலை இந்த வெள்ளிங்கிரி மலை எங்கே லொக்கேட் ஆகணும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லொக்கேட்டாக இருக்கு சரிங்களா இந்த மலை வந்து எந்த சீசன் வந்து ஏறுவாங்கன்னா சித் பங்குனி சித்திரை அதாவது ஏப்ரல் மே அப்புறம் ஏப்ரலில் வந்து மலை ஏறுவாங்க சரிங்களா ஆமாங்க செமக் க்ரௌடு வரும்பா சரிங்களா ஏழு மலை தாண்டி நீங்கள் வந்து சிவனை வழிபடுறப்பில் இருக்கு சரிங்களா ஆமாங்க ஃபர்ஸ்ட்டு மலையில் செங்குத்தா இருக்கு அப்புறம் போக போக வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேட் தருவாங்க இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக போட்டுருக்கு செக் பண்ணி பார்த்துங்க சரிங்க என்ன ப்ரீஃபாக வேணும்னா நம்ம சேனல் ஃபுல்லாக வீடியோ போட்டுருக்கு அதே மாதிரி இந்த மலைக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது தண்ணி பாட்டில் எதுலேயுமே பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது அதே அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மலைக்கு வந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மட்டும்தான் மலையேறணும் அதே மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்கள் மட்டும்தான் மலையேற முடியும் சரிங்களா அண்ட் அந்த சென்ட்ரல் டீன் டீனேஜ் பெண்கள்லாம் இது ஏற முடியாது சரிங்களா ஆமாங்க அதே மாதிரி இந்த மலைக்கு வந்து சிறப்பு பேருந்துகள் நிறைய விடுவாங்க இந்த வந்து காலையில் போல எப்போ வேணால் நீங்கள் ஏறிக்கலாம் அந்த சீசன் டைமில் சரிங்களா ஒரு வெறுத்தனமான கோயிலை நீங்கள் வந்து சிவனை வழி நீங்கள் வந்து செக் பண்ணி விஷ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து நான் வளவளன்னு பேச விரும்பல அடுத்த கோயிலை பற்றி பார்த்துக்கலாம் சரிங்க இப்போ ஆறு நிமிஷம் ஆச்சு சரிங்களா அடுத்தது என்ன மலை பற்றி பார்க்கலாம் பொதிகை மலை அதாவது அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க சரிங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா தமிழ்நாடு மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஆமாங்க இது அப்புறம் தமிழ் கேரளாவில் வந்து லொக்கேட்டாக இருக்குது சரிங்க இது முன்னே வந்து தமிழ்நாட்டு வழியாக தான் எரித்திருந்தாங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வழியாக தான் எரித்திருந்தாங்க இப்போ இப்போ வந்து நான் இந்த கே வனத்துறை வந்து ரூல்ஸ் போட்டங்காட்டி காட்டி கேரளா சைடு இருந்தே ஏற முடியும் சரிங்களா ஆமாங்க கேரளா சைடு இருந்தே ஏற முடியும் அந்த அந்த அவங்க அந்த மாநிலத்தில் இருந்தால் ஏற முடியும் அதே மாதிரி இது வந்து மூணு நாள் ஆகுது சரிங்களா மலை ஏறி இறங்குறதுக்கு மூணு நாள் ஆகும் ஆமாங்க ரெண்டு ஒன்றரை நாள் மலை ஏறணும்னு ஒன்றரை நாள் இறங்கணும் சரிங்களா கேம்ப்ல இருக்குது அதை அதாவது ஒரு நாளைக்கு நூறு நூறு தான் அனுப்புவாங்க சரிங்களா ஆமாங்க அதாவது டிக்கெட் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா சரிங்களா ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா நீங்கள் வந்து கேரளா சைடில் லிங்க் பண்ண புக் பண்ணணும் புக் பண்ணி தான் போக முடியும் சரிங்களா அந்த அகத்தியர் அதாவது சித்தர்கள் வந்து இந்த மூலிகையில் பண்ணுவோம் அகத்தியர் அவர் அவரோட சிலை இருக்குது அதை வழிபடுத்தால் நிறைய பேர் போவாங்க இந்த மலையில் பூராமே மூலிகை செடி தான் இருக்குது சரி மூலிகை செடியாது தனியெல்லாம் யாரும் இப்போ அளவு பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு கேங்காக தான் போக சரிங்களா வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும் அதே மாதிரி பிப்வரி மாதம் ஜனவரி டூ பிப்ரவரி மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு நாற்பது நாள் வந்து மலை ஏறல சரிங்களா ஆனால் ஒரு நாளைக்கு நூறு பேர் மழை ஏறல நீ வந்து த்ரீ டேஸ் வந்து பக்கமாக நீ வந்து மலேரியா இறங்கிருக்காங்க சரிங்களா ஆமாங்க இது வந்து கேரளாவில் சமைச்சிருக்கு கேரளா இது வெப்சைட்லாம் போய் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி நம்ம அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நீங்கள் எந்தெந்த மலைக்கு போயிருக்கீங்க இந்தமாதிரி எந்த மலைக்கு போகணும்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க சொல்லிங்க இந்த அஞ்சு மலைக்கு கண்டிப்பாக ஏறிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் சரிங்களா ஆமாங்க என்ன கேட்டால் அஞ்சுமே பெஸ்ட்டான மலை தானுங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க நீங்கள் உங்கள் ஆள் சரிங்களா ஆமாங்க நீங்கள் நம்ம உங்கள் ஃபேவரட் மலை இருந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் மாதிரி நம்ம சேனல் புது விவரம் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்களா சப்ஸ்கிரிபுரம் கூட பில்லட் ஆள் விடுக்க மறாதீங்க அப்போ தான் போகிறத மாதிரி இன்ஃபார்ம் சொல்லிடுறேன் உங்களுக்கு பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபென்பென் கிடச்சா கடை இங்கே மொழி இருக்கிற பில்லட் மறனாதிங்க மீன் ஒரு நல்ல பதிவு சந்தீப நண்பர்களே பை டேக் கேர்